வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு செல்வோருக்கான எச்சரிக்கை. இலங்கையில் அதிகரிக்கும் மனநோயாளர்களுடைய எண்ணிக்கை. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளை புறக்கணிக்கும் முன்னாள் சட்டம் அதிபர். பயங்கரவாத விசாரணை பிரிவு எச்சரிக்கை. ராஜபக்சாக்களின் ரகசியங்களை வெளியிட உள்ள விமல் வீரவன்ச. இவை உள்ளிட்ட இன்னும் முக்கியமான பல செய்திகளை இன்றைய காணொலியில் பார்க்கலாம். வணக்கம், நான் விக்கி. இன்று முக்கியமான பல தகவல்களுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். முழுமையான காணொலிக்கு செல்வதற்கு முன்னர், இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் ஆகாதவர்கள் சப்ஸ்கிரைப் ஆகிக்கொள்ளுங்கள். முழுமையானதும் விரிவானதும் வேகமானதுமான செய்திகளை அறிந்து கொள்வதற்கு ivory.com உடன் இணைந்திருக்க. ஈஸ்டர் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்று இன்றுடன் 4 ஆண்டுகள் நிறைவடைந்துவிட்டன. இதனை குறிக்கும் வகையில் நாடெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் பல்வேறு ஆராதனை கூட்டங்கள் நடைபெற்றன. பிரதான நிகழ்வு கொழும்பு கொச்சிக்கடையில் உள்ள புனித அந்தோனியார் தேவாலயத்தில் நடைபெற்றது. இந்த விசேட ஆராதனையின் பின்னர் உரையாற்றிய கார்டினல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் முக்கியமான பல கருத்துக்களை சொல்லியிருந்தார். குறிப்பாக இந்த தாக்குதல் சம்பந்தமான பிரதான சூத்திரதாரி யார் என்பதும், இதில் மறைக்கப்பட்ட பல விடயங்களும் இன்னும் வெளிக்கொணரப்படவில்லை, இது சம்பந்தமான புதுப்பிக்கப்பட்ட வெளிப்படையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர் முன்வைத்திருந்தார். அதே நேரம் பௌத்த பிக்குகளை இழிவுபடுத்தும் வகையில் கிறிஸ்தவர்கள் அல்லது கத்தோலிக்கர்கள் சமூக ஊடகங்களில் பதிவுகளை இட்டு வருவதாக சில முறைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் அதில் உண்மை இல்லை என்றும், பௌத்த பிக்குகளை இழிவுபடுத்தும் வகையில் அல்லது அவர்களை அவமதிக்கும் வகையிலான எந்த செயற்பாடுகளையும் கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொள்ளாது என்ற விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இலங்கையானது பௌத்த கலாச்சாரத்துடன் வளர்க்கப்பட்ட ஒரு நாடு, அதன் தாற்பயத்தை மீறும் வகையில் பௌத்தத்தை இழிவுபடுத்தும் வகையிலான செயற்பாடுகளை கத்தோலிக்க திருச்சபை மன்னிக்காது என்ற விடயத்தையும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை பிறப்பு சான்றிதழ் இல்லாதன் காரணமாக இதுவரை தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ளாத 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு புதிதாக தேசிய அடையாள அட்டையை வழங்குவதற்கான வேலை திட்டம் ஒன்றை அரசாங்கம் ஆரம்பித்திருக்கிறது. 40 திணைக்களம் இதற்கான அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியிருக்கிறது. இதன்படி இதுவரைக்கும் பிறப்பு சான்றிதழ் இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு அவர்களிடம் இருக்கின்ற ஏனைய ஏதேனும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் தேசிய அடையாள அட்டையை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கான மேலதிக விவரங்களை உங்களுக்கு அருகில் இருக்கின்ற பிரதேச செயலகங்களுக்கு சென்று அங்கிருக்கின்ற 8 திணைக்களத்தினுடைய கிளை அலுவலகத்தில் இந்த விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக உங்களிடம் ஏதேனும் ஆவணங்கள், அதாவது பாடசாலையிலிருந்து இடைவெளிய ஆவணங்கள் அல்லது பாடசாலையை விட்டு செல்லும் போது உங்களுக்கு வழங்கப்பட்ட ஆவணங்கள், இது மாதிரியான ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கும் போது சமர்ப்பித்து உங்களுக்கான அடையாள அட்டை, தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இன்றைய தினம் இலங்கையினுடைய பணவீக்கமானது மேலும் வீழ்ச்சி அடைந்திருந்தது. கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டின் அடிப்படையில் கணிக்கப்படுகின்ற பணவீக்கமானது கடந்த பிப்ரவரி மாதம் 53.6% இருந்தது. அது கடந்த மார்ச் மாத இறுதியில் 49.2% குறைவடைந்திருக்கிறது. அதே நேரம் இந்த கணிப்பின் அடிப்படையில் இலங்கையினுடைய உணவு பணவீக்கத்தினுடைய நிலைமையானது கடந்த பிப்ரவரி மாதம் 49%லிருந்து மார்ச் மாத இறுதியில் 42.3%, அதே நேரம் உணவல்லா பணவீக்கங்களுடைய நிலைமை 57.4%லிருந்து 54.9% குறைவடைந்திருக்கிறது. இலங்கையின் மத்திய வங்கியினுடைய எதிர்வு குரல் அடிப்படையில் இந்த வருட இறுதியில் டிசம்பர் மாதம் ஆகும்போது இலங்கையினுடைய பணவீக்கம் ஒற்றை எண்ணுக்குள், அதாவது 4.5% வருவதற்கான இலக்குடன் இலங்கை மத்திய வங்கி செயற்பட்டு வருகிறது. அதற்கான சாத்தியப்பாடுகளும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதேவேளை இலங்கையில் மனநிலை பாதிக்கப்படுகின்ற அல்லது மனநிலை சம்பந்தமான ஆலோசனை தேவைப்படுகின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக பல்வேறு மனநல மருத்துவர்கள் எச்சரிக்கைகளை விடுத்து வருகிறார்கள். குறிப்பாக பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட இந்த மனநிலை பாதிப்பதற்கான பொருளாதார சமூக நிலை சம்பந்தமான காரணங்கள் குறித்து கடந்த காலங்களில் எச்சரிக்கப்பட்டு வந்திருந்தாலும் கூட, இப்போது நிலவுகின்ற இந்த அதிக உஷ்ணமான காலநிலையின் காரணமாகவும் இந்த மனநிலை பாதிக்கப்படுகின்ற நிலைமை அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. காரணம், இந்த தாங்கிக் கொள்ள முடியாத இந்த வெப்பநிலை காரணமாக குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இந்த மனநிலை பாதிக்கப்படுகின்ற அல்லது அந்த மனநிலை சம்பந்தமான ஆலோசனை தேவைப்படுகின்ற இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இது குறித்து கரிசனம் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்ற கருத்தினை இலங்கையினுடைய முக்கியமான மனநல மருத்துவ நிபுணர் ரூமி ரூபன் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த இளைஞர்கள் மத்தியில் இந்த உஷ்ணமான காலப்பகுதியில் முடிவெடுக்கின்ற திறமை பாதிக்கப்படுவதாகவும், இதன் காரணமாக அவர்கள் சரியான செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியாமல் முடிவெடுக்கும் விடயத்தில் அதிக குழப்பங்களுக்கு உள்ளாகின்ற நிலைமையை காணக்கூடியதாக இருப்பதாகவும், அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படுமாக இருந்தால் அவர்கள் மருத்துவரை நாடுவது சிறப்பானதாக இருக்கும் அல்லது பாதுகாப்பானதாக இருக்கும் என்ற விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை நிலவுகின்ற பொருளாதார நெருக்கடியின் காரணமாக வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு தேடுகின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஏற்கனவே பலர் வெளிநாடுகள் சென்று விட்டார்கள். இருந்தாலும் கூட இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்ற சில மோசடிக்காரர்கள் இலங்கையர்களுடைய பணத்தை சுரண்டுவதில் மிக குறியாக இருக்கிறார்கள். தங்களுக்கு பணம் வேண்டும் என்பதற்காக இலங்கையர்களை ஏதேனும் ஒரு ஆபத்தில் கொண்டு போய் தள்ளுவதனையும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே ஆட்கடத்தல் என்ற ரூபத்தில் பல்வேறு இளைஞர்களை வெளிநாடுகளுக்கு படகு மூலம் அனுப்புவதாக தெரிவித்து பணம் சுரண்டப்படுகிறது. அதே போலதான் தாய்லாந்துக்கு இளைஞர்களை வேலைவாய்ப்புக்காக அனுப்புவதாக தெரிவித்து சில மோசடிகள் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக தாய்லாந்தில் வேலைவாய்ப்புகள் இருப்பதாகவும், முக்கியமாக இந்த
தகவல் தொழில்நுட்ப பிரிவில் வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிவித்து இளைஞர்களை அங்கு அழைத்து சென்று அங்கு பல்வேறு முறைகேடான தொழில்களில் இளைஞர்களை ஈடுபடுத்துகின்ற நிலைமை அதிகமாக இருப்பதாக தாய்லாந்தில் இருக்கின்ற இலங்கை தூதரகம் எச்சரித்துள்ளது. குறிப்பாக தாய்லாந்தினுடைய எல்லை பகுதியிலும் அல்லது மியான்மர் போன்ற நாடுகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு தாய்லாந்துக்கு அழைத்து செல்லப்படுகின்ற இளைஞர்கள் அந்த மாதிரியான நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு இந்த கிரிப்டோ கரன்சி மோசடி மற்றும் இணையதளம் ஊடாக இடம்பெறுகின்ற மோசடிகளுக்கு அவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்ற தகவலும் கிடைத்திருப்பதாக தாய்லாந்துக்கான இலங்கை தூதரகம் சொல்லியிருக்கிறது. இது குறித்து மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் தாய்லாந்தில் இவ்வாறான தொழில் வாய்ப்புகள் இருக்கிறது என்று உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமாக இருந்தால் வாய்ப்பு சொல்லப்படுமாக இருந்தால் அந்த தொழிலை வழங்குகின்றவர்கள் குறித்த உறுதிப்படுத்தல்களை மேற்கொண்டு விட்டு உங்களுடைய தொழிலுக்கு செல்லுமாறு கோரப்பட்டிருக்கிறது. இதேவேளை இலங்கையினுடைய முக்கியமான ரகசியங்கள் பலவற்றை வெளியிடுவதற்கு தாம் தயாராக இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சா அறிவித்திருக்கிறார். அவரால் எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு புத்தகத்திற்கு 9 என பெயரிடப்பட்டிருக்கிறது. 9 மறைக்கப்பட்ட கதைகள் என்ற பெயரில் அவர் ஒரு புத்தகத்தை இதில் 25 தேதி வெளியிடுகிறார். அந்த புத்தகத்தில் ராஜபக்சவினருடைய முக்கியமான பல விடயங்கள் பல தகவல்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக அவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு தெரிவித்திருந்தார். குறிப்பாக கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் 9 முதல் அடுத்தடுத்த மாதங்களில் இடம்பெற்ற 9 இடம்பெற்ற முக்கியமான சம்பவங்களும் அந்த சம்பவங்களினுடைய பின்னணி மறைக்கப்பட்ட சில உண்மைகள் என்று அவரால் கூறப்படுகின்ற கதைகள் என்பன அந்த புத்தகத்தில் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக அவர் சொல்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் என்ன மாதிரியான தகவல்களை வெளியிடப் போகிறார் என்று. அந்த புத்தகம் வெளிவருமாக இருந்தால் அந்த புத்தகத்தில் இருக்கிற விடயங்களையும் தொகுத்து உங்களுக்காக வழங்குவதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதேவேளை ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான முக்கியமான விசாரணை ஒன்றுக்காக இலங்கையினுடைய முன்னாள் சட்டம அதிபர் WA D Livera பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். 2 திகதிகள் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த போதும் 2 தினங்களும் அவர் சமூகம் அளித்திருக்கவில்லை. இன்றைய தினமும் அவர் சமூகம் அளித்திருக்கவில்லை. இந்த நிலையில் எதிரோடு 24 திகதி கட்டாயமாக அவர் சமூகம் அளிக்க வேண்டும், விசாரணைக்கு முன்னிலையாக வேண்டும் என்ற விடயத்தை இலங்கை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் வழங்கியிருக்கிறார்கள். அவ்வாறு அவர் சமூகம் அளிக்க தவறுவாராக இருந்தால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையும் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். அதே நேரம் அடுத்த வாரம் எதிரொலி 25 தேதி பாராளுமன்ற அமர்வு ஆரம்பமாகிறது. அதன் போது சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஒப்பந்தம் சமர்ப்பிக்கப்பட்டு 26, 27, 28 தேதியில் விவாதம் இடப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவாதத்துக்கான திகதிகள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுவிட்டன. கட்சித் தலைவர்களுடைய கூட்டத்தில் இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட எதிர்கட்சிகள் அந்த கூட்டத்தை புறக்கணிப்பதற்கான விவாதத்தை புறக்கணிப்பதற்கான ஒரு திட்டத்தில் இருப்பதாக சில ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த உடன்படிக்கையினுடைய தமிழ் மற்றும் சிங்கள மொழிபெயர்ப்புகள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்றதாலும் அதனை காரணமாக வைத்து அந்த விவாதத்தில் பங்கேற்பதிலிருந்து சில எதிர்கட்சிகள் புறக்கணிக்க தீர்மானித்திருப்பதாகவும் வெளியேற தீர்மானித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இவைதான் என்று சொல்ல வந்த முக்கியமான விடயங்கள். இன்னும் பல செய்திகளுடன் நாளை மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.